வைரி வந்து ஒரு ஆவணம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது அப்படிதான் டீசர்ல இருக்கிற ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து அது ஃபீல் பண்ண வச்சிருக்கேன். ஆமா, அது நிச்சயமா இது ராக் கண்ணன் கிடையாது. வைரிக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம்? வறுத்துட்டு இருக்கும்போது இயர்லி அடிச்சு விடும். புறா வளர்க்குற எல்லாத்துக்குமே வைரி வந்து ஒரு எனிமி. சிவாஜி ஐயா இருக்காங்க, மேலே வந்து காமராஜர் ஐயா இருக்காங்க, பின்னாடி வந்து பிரபு சாரும் இருக்காங்க. இதை நான் எப்படி பார்க்கறது? ஆமா, ஏன்னா காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணி இந்த படம் இருக்கா? இந்த மூவி எனக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாவே இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலா புதுசா சில விஷயங்கள் கத்துக்கிட்டேன். என்னென்ன வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது? வணக்கம் வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். சாரி, ஒரு கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கிறேன். இப்படி உட்காந்து பேச போயிருக்கேன். அதனாலதான் சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிகப்பெரிய ஒரு கங்க்ராச்சுலேஷன். ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகி அந்த சக்சஸுக்கு அப்புறம் அந்த படத்துடைய நேமையோ அந்த பேனரையோ வச்சுக்கிட்டு அதோடைய ஃப்ரான்ச்சைஸ் ஓப்பன் பண்றதுங்கிறது வேற. அது வந்து இப்போதைக்கு நிறைய நடந்துகிட்டு இருக்கு. பட் ஆனால் இந்த படத்துல வந்து எதுவுமே இன்னும் தெரியல. டீசர் மட்டும் வெளி வந்திருக்கு. டீசர் வந்து ஓகே நல்லா கண்டென்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்துல உங்களுக்கு எந்த அளவு கான்ஃபிடென்ட்டோட இருக்கீங்களேன்னு தெரியல. பாகம் ஒண்ணு சொல்லி ரிலீஸ் பண்றீங்க, அவ்வளவு கான்ஃபிடன்ட் இருக்கா? நிச்சயமா இதோட தொடர்ச்சி. நீங்க வந்து அதுதான் இப்ப நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் ஒரு இடத்துல. ஸோ இது வந்து இப்போ வந்து நாங்கள் பாகம் முன்னோட நிறுத்திக்கிட்டோம். அதுதான் உண்மை. ஓகே ஓகே. ஸோ வந்து நீங்க வந்து இன்னும் நம்ம இதை பத்தி டீட்டெயில் இதை பத்தி பேசலாம்னா கண்டிப்பா இன்னும் நம்ம இந்த படம் அடுத்ததான் ரிலீஸ் ஆகுது. கன்ஃபார்மா நம்ம அதுக்கடுத்து இமீடியட் நம்ம மீட் பண்ணுவோம். அப்ப நிறைய கேள்விகள் இதை பத்தின ஒரு கேள்வியாவே தான் இருக்கும். இதுவரைக்கும் நாங்க படத்தை போட்டு காமிச்சவங்க யாரு, செலிபிரிட்டியா இருக்கட்டும் இல்ல வந்து இன்ஃபுளுசரா இருக்கட்டும், எல்லாருமே அடுத்தவங்க சொன்ன ஒரு இது என்ன பதில் என்ன அப்படின்னா எப்பப்பா செகண்ட் பார்ட் பண்ண போறீங்க? ஏன்னா இந்த படம் வந்து ஒன்ஸ் ரிட்டர்ன்ல நாங்க இதை ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிக்கும் போதே இது ரெண்டாதான் பண்றோம், இதை நம்ம முடியாது, இதை ஒன்னும் பண்ண முடியாது, ஒரே இதுல இதை சொல்ல முடியாது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து பிகினிங்லயே வந்து நாங்க அதை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பிளான்ல தான் பண்ணிருந்தோம். ஸோ ஒன்ஸ் இப்ப நாங்க இந்த படம் வந்து இன்னைக்கு ஒரு ப்ளஸ் இந்த இவங்கெல்லாம் பார்த்து வரும்போது கேட்குற கேள்வியே வந்து எப்போ செயல்பாடு பண்ண போறீங்க, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு தான் கன்ஃபார்மாக வந்து ஒரு ஆஃப்டர் 23 அப்புறம் இந்த ஒரு விஷயம் பயங்கர ஸ்ப்ரெட்டிங்காக இருக்கும். அதுதான் நம்ம படத்தை வாங்கி நம்மளை ரிலீஸ் பண்ணுற நம்ம சக்தி சாரும் அந்த மேடையில் அதுதான் அன்றைக்கி சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் ஆடியோ லேங்குவேஜில். நைஸ் நைஸ் நைஸ். உங்களுக்கு உங்களை பற்றி சொன்னால் ட்ரீசர் பார்க்கும்போது எனக்கு எனக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆரம்பத்தில் வந்து ஒரு லைட் ஃபீல்ட் ஆஃப் அட்டகத்தி ஃபீல் வந்துச்சு. என்னன்னா மீன் ஸ்கூல்ல நடந்து வர அந்த வாக்கெல்லாம் வந்து பார்த்தா அட்டகத்தியில வந்து அப்படி ஒரு டவுலத்தான ஒரு பர்சன் வரக்கூடிய, ஆனா லிட்டரலா மாறி ஒரு வேற ஒரு ஜோனுக்குள்ள போறது அப்படிங்கும்போது அதுல ஒரு எமோட் ஒன்று பண்ணிருப்பீங்க அருவாள் எடுத்துட்டு, ஐ மீன் கத்தி நினைக்கிறேன் ஐ திங்க் தெரியல எனக்கு. அதை எடுத்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணும்போது ஓகே ஒரு ராவான ஒரு படமா தான் இருக்கும், பைரி வந்து ஒரு ராவான ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது அப்படிதான். ஆமா, கண்டிப்பா வந்து பைரி வந்து ராவான படமா தாண்டி ஒரு லைஃப் ஆக்சுவலா ஒரு லைஃப் ஒரு வாழ்வியல் படம் தான் அது. அந்த அந்த கலாச்சாரத்துல ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்துல நடக்கக்கூடிய ஒரு அருகுவலை அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் தான் பைரி. ஸோ அந்த ஊர்ல என்னெல்லாம் இருக்குமோ அந்த மனிதர்கள் எப்படிலாம் இருப்பாங்களோ அவங்களோட பிரதிபலிப்பு தான் பைரி. ஆமா, ஸோ இது வந்து ஒரு ரா படத்தை தாண்டி ஒரு வாழ்வியல் படம் தான் அது. ஒரு வில்லுப்பாட்டுலதான் முழுக்க வந்து இதோட டிராவல் வந்து ஒரு எங்கேயும் ஒரு ஆக்ஷன் படத்துக்கான ஒரு மூட் இது இல்லாம இருக்கும். ஆனா எதுவுமே நீங்க இதுவரைக்கும் ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு சில ஒரு ஒவ்வொரு சில சில விஷயங்களும் என்கேஜ் ஆயிருப்பீங்க. ஆனா இதுல வந்து உங்களுக்கு பிஜிஎன் ரேஸ் ஒரு ரெண்டு பிஜிஎன் ரேஸ் வரும், அந்த ரேஸ் வந்து அவங்க அவ்வளவு என்கேஜிங்கா வச்சுக்கோம். அது இல்லாம தான் வந்து ஒரு புதுமையான விஷயமா தவிர்த்து கன்ஃபார்மா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷனை தவிர்த்து இந்த படம் ராவா இருக்காது. சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்க சொல்லுங்க, அதாவது இதுக்கு முந்தைய படங்கள் வந்து நம்ம பார்த்திருக்கோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வியாவே இருக்கு. திடீர்னு பைரி
திடீர்னு பைரி இல்ல, சந்தோஷமான பைரி தான். சரிங்களா, இவ்வளவு ஏன் கேப், எங்க போயிருந்தீங்க, என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஆக்சுவலா மலையாளம்ல ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிருந்தாரு. சோ இந்த தமிழ் பிடிக்கலையா? அப்படின்னு இல்ல, கொரோனா வைரஸ்க்கு அப்புறம் இங்க எங்குமே வந்து எனக்கு லைக் அங்கிருந்து இங்க வர்றதுக்கோ இங்கிருந்து அங்க போறதுக்கோ லைக் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. நமக்கு பார்டர் டு பார்டர் அப்படின்னா எப்படி எல்லாம் இருக்கும்னு. ஆக்சுவலா இந்த கொரோனா வைரஸ்ல வந்து எங்க சித்தப்பா இருந்து போனதுக்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க அவங்க இங்கிருந்து நான் ஆந்திராக்கு போறதுக்கே. ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து அப்புறம் வைரஸ் வந்து ஸோ கொஞ்சம் உடம்பு முடியாம அந்த மாதிரி எல்லாம் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருந்தேன் நான். அந்த இந்த 1-2 இயர்ஸ் ஆயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் அதுக்கப்புறம் தான் நான் வந்து மலையாளம் அங்கிருந்து அங்கேயே அப்படியே மலையாளம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ மறுபடியும் வந்து தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான். இல்லை நான் இங்கே விட்டுட்டு போகலன்னு சொல்ல, நான் இதை விடவே மாட்டேன் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. நைஸ் நைஸ் நைஸ். ஸோ சூப்பர். பைரியில் உங்களுடைய கேரக்டர் பற்றி சொல்லுங்க, ஏன்னா இவரோட கேரக்டர் வந்து நாங்கள் நிறைய ட்ரீஸில் பார்த்துருவோம். என்ன பண்ண போகிறோம், எதுக்காக ஓட போகிறாருன்னு நீங்கள் சொல்லுங்கள். என்னோட கேரக்டர் டோட்டலாகவே சாஃப்டாக டீசெண்டாக நீட்டாக எல்லா காலேஜ் போர்ஷன் அந்த மாதிரி தான் நீட்டா போயிட்டு இருக்கும். ஓகே, ஒரு சப்போர்ட்டிங் லவர். யா, அந்த மாதிரி. நைஸ், யா, சூப்பர். அதாவது இந்த பேண்ட் கொஞ்சம் டீகோட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சிவாஜி ஐயா இருக்காங்க, மேல வந்து காமராஜர் ஐயா இருக்காங்க, பின்னாடி வந்து பிரபு சார் இருக்காங்க. இத நான் எப்படி பாக்குறது, இவங்க வந்து சிவாஜி கணேசனுடைய ஃபேமிலி வந்து ஃபேன் ஃபேமிலியேன்னு விட்டுட்டீங்களே, மிரர் விட்டுட்டீங்க. சோ இதுவும் வந்து ஒரு அதாவது ஆக்சுவலா வந்து இந்த ஒரு கேள்வி நிஜமாவே நான் எதிரே பாக்கல. ஆனா இந்த போஸ்டர்ஸ் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணி பண்ணும்போது பிரதர் வர சொன்னாரு, பிரதர் இதான் கேட்பாங்க பிரதர் அப்படின்ட்டு. அப்ப நான் ஆக்சுவலா அப்படியா பிரதர், ஓகே பிரதர் பாப்போம் பிரதர் அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு நாங்க இது வந்து அது ஒரு நாலாவது கேள்வி, நாலாவது முறை இந்த கேள்வி. ஆமா, ஏன்னா காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணி இந்த படம் இருக்கா, ஏதாவது கட்சி சார்ந்து போறீங்களா? இல்ல இல்ல, என்ன கட்சி சார்ந்தும் இல்ல, ஒரு காஸ்ட் சார்ந்தும் இல்ல. இது முழுக்க அந்த மக்களோட அந்த மண்ணோட வாழ்வியல் தான். அதுல அவங்க வீட்டுல ஆக்சுவலா ஒவ்வொரு இதுக்கு அவர் தான் கரெக்டா பதில் சொல்லிருப்பாரு. நீங்க நீங்க சொல்லுங்க, கேட்டா இருக்கும். என்னன்னா இது நம்ம முன்னாலே சொன்ன மாதிரி, இது வந்து முழுக்க முழுக்க நாகர்கோவில நான் பிறந்து வளர்ந்த என்னோட ஊர் அருகுலை அப்படிங்கிற ஊர்ல தான் இந்த கதை முழு படத்தை நான் ஷூட் பண்ணிருக்கிறேன். ஸோ அந்த ஊரோட வாழ்வியில பேஸ் பண்ணி ஒரு கற்பனை கதை. இப்போ நம்ம ஊருக்கும் பிரபு சார் சிவாஜி சார்ல இருந்தே ஒரு கனெக்ட் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, நம்ம ஊர்ல நம்ம சித்தப்பா ஒருத்தவங்கன்னா வந்து அப்போ 40 வருஷம் முன்னாடி சிவாஜி சாரோட தீவிர குமரி மாவட்ட ரசிகர்மன்ற தலைவரா இருந்தேன். ஸோ அப்போ நம்ம ஊர்ல இருந்து இருந்ததுனால நம்ம ஊரோட அந்த ஒரு பணம் வரும்போது பானம் இருக்குன்னா இது பண்ணணும். ஸோ மோஸ்ட் அப்படியே அந்த ரசிகர்கள் எல்லாம் கேதர் ஆகி ஒன்னு ஆயிட்டாங்க. ஸோ அப்புறம் பிரபு சாரோட வருகை, பிரபு சாரோட வருகையில அப்படியே பிரபு சாருக்கு நற்பணி ரசிகர் மண்டபம் மாறிச்சுது. ஸோ கம்ப்ளீட்டா ஊரே வந்து அந்த ஒரு பீரியட் கம்ப்ளீட்டாவே பாத்தீங்கன்னா நம்ம ஊர் அந்த ஃபுல்லாவே பிரபு ரசிகர்கள் தான் இருப்பாங்க. திரைக்கட்டி படம் போடுறது, பிரபு சார்ட்ட அந்த லெட்டர் வர்றதுன்னு ஊருக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஊர்ல தான் பிரபு சார் ஊருக்கு வருவாங்க. ஸோ இப்போ அப்படியே அது வந்து விக்ரம் பிரபு அப்படியே மாறி இருக்குது. சோ அதே 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 தலைமுறையா தான் அவங்க அவங்க தான் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த ஒரு கலாச்சாரம் இருக்குது. அப்புறம் நம்ம ஒரு காமராஜர் புகைப்படம் இருக்குதுன்னா அது வந்து நாகர்கோவில் பாராளுமன்ற தொகுதி போட்டியில இருந்து அதுல இருந்து இங்க வந்து அது ஒரு பெரிய அந்த அவர் மேல இங்க ஒரு பெரிய பேரன்பு உண்டு. சோ அது பிரபு போட்டோ, சிவாஜி சார் போட்டோ, காமராஜர் போட்டோ இவங்க இதெல்லாம் இல்லாத நம்ம ஊர்ல நீங்க வீடு பாக்குறது ரொம்ப ரேரா இருக்கும். மோஸ்ட் எல்லாருக்கும். ஆனா இப்போ வந்து அந்த ஃப்ரேம் பண்ணி மாற்ற கலாச்சாரம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு பாத்திருக்கீங்களா? முன்னாடி நீங்க எந்த வீட்டுக்கு போனாலுமே அந்த முன்னோர்கள் போட்டோஸ் அப்படி ஒரு வரிசையா ஒரு கலாச்சாரம் குறைஞ்சதுனால வந்து அந்த போட்டோக்கள் நீங்க கொஞ்சம் கம்மியாயிச்சு, அந்த பாக்குறது ரொம்பவே கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஆனா ஒரு 20 அந்த 10 இந்த கலாச்சாரங்கள் மாறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லார் வீட்லயும் சிவாஜி சார், பிரபு சார் போட்டோ, காமராஜர் போட்டோ, இது எல்லாமே அந்த ஊருல அந்த வாழ்வியலோட ஒரு அங்கமா இருக்குது. சோ அதை தாண்டி வந்து இப்போ அந்த கன்னியாகுமரியில தனியாவே வந்து ஐயா வழிட்டு கன்னியாகுமரி திருச்சி அப்படின்னு ஒரு ரிலீஜியஸ் தனி ஒரு இது இருக்குது. சோ அது என்ன, சிலை வடிவு சிலை வழிபாடு இப்படி இல்லாம நீயே கடவுள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம், கண்ணாடி தான் இதாவே இருக்கும். அதுல நீங்க அவங்களை பாத்தினா நீ தான் கடவுள் அப்படிங்கிறது ஐயா வைகுன்ற அவங்களோட அது ஒரு வழிபாடு. சோ அதான் அந்த கதை படத்தோட கதை கதாபாத்திர படத்தோட மெயின் ஹீரோ குடும்பம் வந்து அந்த வழிபாடுல இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த கலாச்சாரம் அங்க அந்த நாவல்கள் விட்டுபடி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி இந்த காவி வேஷ்டி கட்டிருப்பாங்க. சோ அதான் பதிவு அதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஹீரோல இருந்து அப்பா அந்த அந்த வாழ்வியெல்லாம் வந்து நம்ம பதிவு பண்ண ஒரு இதுதானே தவிர்த்து வேற இதுல எந்த குத்தும் கிடையாது, டீ கோட் எல்லாம் கிடையாது. சரிங்களா, கண்டிப்பா. ஓகே, சோ இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பெஷல் நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கு ஸ்பெஷல்னா எனக்கு நிறைய லைக் ஆக்சுவலா ஆக்டிங் வைஸ் வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருந்தது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த மூவி. எல்லா மூவிக்கும் எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்க தான் செய்யும். ஸோ இந்த மூவி எனக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக. புதுசாக சில விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். என்னென்ன?
அதிகமா வந்து நாங்க மத்த மூவிஸ்ல எல்லாம் என்ஜாய் பண்ண அளவுக்கு நாங்க இந்த மூவி ஷூட்டிங்ல என்ஜாய் பண்ணல. ஸ்ட்ரிக்டாவே வந்துட்டு நாங்க அந்த மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டோம். நாங்க அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இவங்க ரெண்டு பேருக்குள்ள கான்வர்சேஷன் இருந்திருந்தா வந்து அது அந்த அளவுக்கு போயிருக்காது அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. சோ அது ஒரு இதுதான். நீங்க ஓகே சாட்டிஸ்ஃபை பண்ணீங்க. ஓகே என்ன கத்துக்கிட்டீங்க? கத்துக்கிட்டது ஆக்டிங் வைஸ் வந்து சின்ன சின்ன விஷயம், அது சிரிக்கிறதுலே வந்து எத்தனை டைப்ல சிரிக்கலாம், நல்லா சிரிக்கிறது எப்படி, கொஞ்சம் 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 அதே மாதிரி சிரிக்கிறதுல கூட அதிகமா சிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவார் டைரக்டர் சார். அந்த அளவுக்கு வேணாம் எனக்கு, இன்னும் கம்மி பண்ணுங்க சொல்லுவாங்க. சரி ஓகே என்னன்னா அவங்களுக்கு வந்து அந்த அட்மாஸ்பியர் அது அவர் வந்து பயங்கரமா ஃபாலோ பண்ணு அந்த மாதிரி வெரைட்டி ட்ரிப் ஆப்ல அவங்க இரிட்டேட்ல இருப்பாங்க. அந்த இரிட்டேஷன் அவர் எப்படின்னா அவர் சொன்னதுதான் செய்யணும் அப்படின்ற மாதிரி இருப்பாரு. படத்துலதான் சொல்றேன் நினைச்சிட்டேன். ஆல்பா மேல அப்படின்னா புரியல எனக்கு. புரியலையா? ஓகே அனிமல் படம் மாத்தம் உங்களுக்கு புரியல சார். மேல லைஃப்ல எனக்கே இருந்திருக்கீங்களா? இல்ல இல்ல இல்ல. நீங்க ஏதாவது ஒரு ஆல்பா மேல சந்திச்சிருக்கீங்களா? இல்ல சந்திக்கல. ஓகே டாக். சோ இதுல வந்து இருக்கக்கூடிய ராஜலிங்கம் கதை, இது வந்து உண்மையா நடந்த உண்மையா இருக்கக்கூடிய ஒரு பர்சனுடைய ஸ்டோரி எடுத்து பண்ணா இல்ல உங்களுடைய புனைவு கதை? இல்ல நிச்சயமா கிடையாது, எந்த உண்மையும் இல்ல. அந்த வாழ்வியல் உண்மையான வாழ்வு, அதை நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நம்ம ஊர்ல ட்ரெடிஷனலா பிஜிஎன் ரேசிங் இருக்குது. ஸோ அதை இன்ஸ்பயர் அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம இப்படி ஒரு படம் பண்ணலாம்னு கேரக்டர்ஸ் இது எதுவுமே உண்மையா நடந்தது இல்லை, ஒரு கற்பனை கதை, அதுல இருந்து ஒரு கதை உருவாக்கி நம்ம பண்ணிருக்கோம். ஓகே, ஏன்னா பைரிங்கிற நேம வந்து நான் கொஞ்சம் சர்ச் பண்ணும்போது ஆக்சுவலா நீங்க இதை வந்து கழுத சொல்லியிருப்பீங்க ரைட்டுங்களா? கழுத வந்து பைரின்னு சொல்லியிருப்பீங்க. நான் கொஞ்சம் சர்ச் பண்ணும்போது எனக்கு என்னன்னா ஜெயினிசம்ல இருக்கக்கூடிய பைரிங்கிற வேர்டு வந்து மீன் பண்ணிச்சு. ஸோ அது மீன் பண்ணிச்சு, அப்புறம் வந்து டெவில் அப்படிங்கறத வந்து மீன் பண்ணிச்சு. ஸோ ஆக்சுவலா பைரிங்கிறது கழுகுக்கான பெயரா இல்ல இந்த பந்தயத்துல கூப்பிடக்கூடிய அந்த வட்டார வழக்குல அந்த பேர் பருந்தோட அந்த பேரை வந்து கழுகோட அந்த இதை வந்து பைரிமா. ஓகே ஓகே, அந்த வட்டார வழக்கு பேர் தான் பைரி. ஓகே, ஸோ பைரிக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம்? ஏன்னா இது ஃபுல்லா புறா பந்தயம், ஒரு இடத்துல வந்து பயிரி வந்து பிடிக்கிறத வந்து நான் ட்ரேசர்ல பார்க்க முடியும், அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சோ என்னன்னா புறா வளர்க்குற எல்லாருக்குமே வந்து அந்த பயிரி தான் வந்து எனிமி. சோ அதுதான் அதுதான் எதிரி. என்னன்னா அவங்க வந்து எத்தனை கிட்டத்தட்ட பந்தயத்துக்கு வந்து ஒரு 50 புறா ட்ரெயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அதிகபட்சமா ஒரு 5-10 புறா மிஞ்சுறதே ரொம்ப கஷ்டம். சோ அவ்வளோ கஷ்டப்பட்டு பறத்துவாங்க, அவ்வளோ செலவு பண்ணி பண்ணுவாங்க, அதுக்கான நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுவாங்க. ஆனா இதை வந்து என்ன பண்ணணும்னா இயர்லி அடிச்சு போயிடும். புறா வளர்க்குற எல்லாத்துக்குமே பைரி வந்து ஒரு எனிமி. சோ அது மாதிரியான ஒரு கதைக்களத்தோட அந்த கதையும் பிறந்ததுனால அந்த பைரிங்கிற பேர் உங்களுக்கும், அதாவது புறாவாக இருக்கக்கூடிய உங்க கேரக்டர் நேம் ராஜலிங்கம், ராஜலிங்கத்துக்கும் பைரிக்கும் நடக்கக்கூடிய ஒரு கதை. பைரி இல்ல, சோ பைரிங்கிறது வந்து ஒரு புறா பந்தயத்தின் அதிகபட்ச நேரம் அப்படின்னு சொல்லி 35-26 அந்த டைமிங் போட்டீங்க, அது என்ன டைமிங்? அது இதுக்கு முன்னாடி வச்ச டைமிங் அவ்வளவுதான் போயிருக்கா? இப்ப என்னன்னா இப்ப புறா பந்தயம் இப்ப நம்ம ஊர் நடக்கிற இந்த புறா பந்தயம் என்ன மாதிரி இருக்குன்னா ஒவ்வொரு ஊர்ல இப்ப தமிழ்நாடு ஃபுல்லாவே நல்ல ஒய்டா இருக்கு, தமிழ்நாடு இந்தியா வேர்ல்ட் அளவுக்கு இந்த பிஜிஎன் ரேஸ் வந்து ஃபேமஸிங் இருக்குது. சோ அதுல நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இப்ப சென்னை பாத்தீங்கன்னா ஹோமர் பிஜிஎன்ஸ் வந்து பயங்கர ஃபேமஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாம். இப்ப இங்க கிளப்ஸ் இருக்கும், கிளப்ஸ்ல 100 மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னா அவங்க வந்து புறாக்களை வந்து ஒன்னா இணைச்சு ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு 100-200 டைம் இதுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது அதுல கொண்டு போயிடுவாங்க.
ரிங் இருக்கும் காலில், எந்த புறம் முதல்ல வருதோ வீடு சேர்ந்து சேருதோ அதை வந்து ஜெயிச்சு தான் அறிவிப்பாங்க. இது வந்து ஹோமரோட இது. சென்னையோட இன்னொரு முக்கியமான புறா பந்தயம் தான் நம்ம மாரி படத்துல காமிச்சிருப்பாங்க, பல்லி. சோ புறா வந்து பல்லி அடிக்கணும், அந்த கவுண்ட் பேஸ் பண்ணி வின்னர் அறிவிப்பாங்க. அந்த புறா அப்படிதான் பல்லி அடிக்கும், இயல்புலயே அது பல்லி அடிக்கும், அதை கவுண்ட் பண்ணி. அது இப்ப என்னன்னா அந்த புறாவோட இப்ப எதையுமே நீங்க வந்து இப்ப நம்ம வச்சிருக்கிறது வந்து புறா வந்து அதிக நேரம் பறக்குறது. சோ நீங்க வந்து என்னைக்குமே புறாவை வந்து அதோட இயல்புல நீங்க வந்து அதை வந்து நீ பறந்து அதை நீ அப்படி ட்ரெயின் பண்ணவே முடியாது. சோ அதோட ஃபிளையிங் இருக்குது இல்ல, நீங்க கொஞ்சம் அதை வந்து நீங்க மோட்டிவேட் மாதிரி பண்ணா போதும், அதுக்கு ஒண்ணு பறக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க அதை இறக்கவே முடியாது. நிஜமாவே நாகர் கோயில வந்து நம்ம ஒருத்தங்க இந்த படத்துல ராமேஷ் பண்ணையர் ஒருத்தங்க இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. சோ அவங்க என்னன்னா நாகர் கோயில வந்து அதிக டைம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லயே அது 26 மணி நேரத்துல 5 நிமிஷம் அப்படின்னு டைம் வச்சிருக்காங்க. சோ அந்த இதைதான் நான் அந்த ரெக்கார்டை பேஸ் பண்ணி தான் நம்மளும் வச்சிருக்கிறோம். அதிகமா பறந்தது இது வரைக்கும் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வந்து 26 மணி நேரம் 5 நிமிஷம். சூப்பர் சூப்பர். இந்த படத்தை வந்து நான் புறா பந்தயத்துக்காக பார்க்க வரணுமா, எதுக்கு பார்க்க வரணும்? இல்ல, இது ஒன்லி இட்ஸ் நாட் அபவுட் பிஜன் ரேஸ் ஆக்சுவலா. இதுல வந்து புறா பந்தயம் மட்டுமே இல்ல, இது வந்து ஒரு நண்பர்களுக்கான கதை. சோ ஒரு அம்மா பையனுக்குமான ஒரு கதை. சோ இதுல வந்து அந்த ஒரு அம்மா பையன் நண்பர்கள் சேர்ந்து அதோட சேர்ந்து ஒரு புறா வந்து இதுல இருக்கும், இருக்கும் அதோட டெப்த், புறாவோட டெப்த்தும் இதுல இருக்கும். இந்த படத்தை நீங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு புது ஒரு வேர்ல்டுக்குள்ள என்ட்ரான மாதிரி தான் இருக்கும். ஒரு புது கல்ச்சருக்குள்ள நம்ம இது வரைக்கும் பார்க்காத நாகர்கோயிலோட கல்ச்சரை இந்த படத்துல, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டோட கல்ச்சரை இந்த படத்துல வந்து நம்ம கண்டிப்பா பார்க்க முடியும். அது எல்லாமே ஒரு பெரிய படத்துக்கான என்ன எக்ஸ்பெக்டேஷன்ல நம்ம போமோ அது எல்லாமே நம்ம பைரியில இருக்கு. சோ நடிகர்களா நாங்கெல்லாம் புதுசு, ஆனா படமா களமா ஒரு பெரிய படத்துக்கான மெனக்கடல தான் பண்ணிருக்கேன். அதுக்காக தான் முதல்ல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டே தந்தாங்க. டைனோசர்னு சொல்லிட்டு ஒரு படம், அந்த படம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் பேசாங்க மேக்கிங் வைஸ்ல. நிறைய பேர் எனக்கு இந்த படத்தோட ட்ரீசர் கட்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது மேக்கிங் வைஸ்ல எனக்கு புது படம்னு சொல்றாங்க, ஆனா ஒர்த்தா இருக்கேப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. சோ இது தியேட்டர்ல உள்ள எல்லாருக்கும் வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அவர் நண்பர் தான். ஓகே, அந்த மாரா வந்து டைனோசர்ல அந்த இன்டர்வல் பிளாக் பண்ணார்லயே அவர் நண்பர் தான். ரொம்ப நல்ல நடிகர் அவர் ஆக்சுவலா. சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு? ஸோ இப்போ மலையாளம்ல ரெண்டு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அண்ட் தமிழ்ல ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே ஏப்ரல்ல இருந்தா ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இது வரைக்கும் இப்போதைக்கு அதுதான். இந்த மாதிரி இந்த ஒரு கதாபாத்திரம் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா உங்கள்ட்ட? அந்த மாதிரினா ரொம்ப லைக் ரொம்ப மாடர்னா அந்த மாதிரி வந்து இது வரைக்கும் பண்ணதில்ல. இனிமே கூட பண்ணுவேனா அப்படின்னு கூட எனக்கு. வெஸ்டர்ன் எல்லாம் கூப்பிடாதீங்க, ட்ரெடிஷனல். வெஸ்டர்னா வெஸ்டர்ன் மீன்ஸ் அதுக்குன்னு சில லிமிட்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸ்டைலிஷ் தமிழ் அது அந்த லிமிட் தாண்டி போக கூடாது, அதுதான். ரொம்ப நன்றி உங்களோட வேலைக்கான டைம் எங்களுக்கு. வைரி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் சொல்லிட்டு குந்தம் சார்பாகவும் என்னோட சார்பாக வந்து வச்சிருக்கேன். நன்றி நன்றி. வைரி பாகம் 2 அதுக்கான சந்திப்பையும் சந்திப்போம். நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ.